ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோலோ கிங். இன்றைக்கி அந்த வீடியோ என்ன பார்க்க போனால் நைன் தாரா விக்னேஷ் அவங்க மேட்டர் பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 மாதம் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு ட்வின்ஸ் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதாவது இப்போ நார்மலாக ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணோம்னா அவங்க வந்து உடல் ரீதியாக வந்து ஒன்றுனுவாங்க, அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்கும். ஒரு 10 மந்த்ஸில் அதுக்கப்புறம் பேபி வரும். இப்போ இவங்களுக்கு என்ன 5 மாதத்தில் ட்வின்ஸ் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரகசி என்ன தெரிஞ்சுங்க. சரகசினா வாடைத்தாய் முறை. இது பாதி பேர் தெரியும் பாதி பேர் தெரியாது. வாடைத்தாய் முறைனால் இப்போ வந்து ஒரு ஆணோட ஸ்பேமை எடுத்து ஒரு பெண்ணோட முட்டையும் எடுத்து ரெண்டே ஒன்றிணைச்சு ஒரு இன்னொரு பெண்ணோட வயிற்றுக்குள்ளே செலுத்தி அவங்க மூலயமா 10 மாதம் குழந்தை பெற்றெடுக்கிறது தான் வந்து வாடைத்தாய் முறை. இதுதான் அந்த விக்னேஷ் நயன்தாரா மேட்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாடகை தயம் நடந்திருப்ப வந்து வெளிநாடு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இதெல்லாம் உடல் ரீதியாக பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நாட்டில் வந்து இன்னொரு பெண்ணை தேவைப்பட்டனால அவங்களுக்கு வந்து அதிக பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தனால இந்தியாவில் வந்து இது மாதிரி ஏழைங்க, இது மாதிரி அங்கங்கே போகிறவங்க, இது மாதிரி தெரியவங்க அவங்க பிடிச்சி அவங்களுக்கு இது மாதிரி வாடகை தயம் செலுத்தி அவங்க மூலயமா இப்போ குழந்தை பெற்றிருக்கிறதுக்காக இது மாதிரி இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் வந்து அதிகமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு மாஃபியா ஒரு இதுவும் அந்தளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இதை பார்த்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 4-5 ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸ் வாங்க பார்ப்போம். வாடகை தாய் முறை இந்தியாவில் செலுத்தினோம்னா முதல் விஷயம் அவங்க வந்து ஒத்துக்கிட்டு பணம் வாங்கிட்டு போடக்கூடாது. அவங்களாம் விருப்பம் இருந்தால் பாவம், அவங்களுக்கு வந்து வாடகை தாய் குழந்தை இல்லைப்பா, அவங்களுக்கு நம்ம வாடகை தாய் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒத்துக்கிட்டு வேணால் போடுவோம்லாம். ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கணும். மூணாவது என்ன கேட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி குழந்தை வச்சுருக்கணும். எந்த பணத்துக்காக இது பண்ணக்கூடாது, சொந்த விருப்பத்தோடு போகணும். அஞ்சாவது சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா அந்த வாடகை அவங்க ஸ்பேமையும் முட்டையும் எடுத்து இவங்க வயிற்று செலுத்துகிறாங்களே அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் தரணும். நான் தான் இது மாதிரி வச்சுருக்கேன், இது மாதிரி குழந்தைய வளர்க்குறதுக்கு இது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டில் எடுத்து வாங்கி வச்சுக்கணும். இது மாதிரி சர்டிஃபிகேட் இது மாதிரி வாங்கி வச்சுக்கணும். அடுத்து என்ன கேட்டிங்கன்னா 25 to 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அந்த வாடகை தாய் வளர்க்குறவங்க வந்து 25 to 30 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். ஆல்ரெடி திருமணம், ஆல்ரெடி மேரேஜ், ஆல்ரெடி பேபி எல்லாம் பிறந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் லைஃப்டா ஒரு டைம் தான் அவங்க பண்ண முடியும். ஒரு வாடகை தாய்னா இவங்க ஒரு தடவை தான் பண்ண முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டாங்க. அது மாதிரி உங்களுக்கு குழந்தை அது மாதிரி எங்களால் பெக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு குழந்தைய பெற்றுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா கவர்மெண்டோட சரகசி ஆஃபீஸரில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி அவங்கள்ட்ட வந்து நம்ம யார் இந்த மாதிரி வாடகை தாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சர்ச் பண்ணி உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க மூலயமா நீங்கள் பேசி நடந்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி தான் நயன்தாரா விக்னேஷ் அவர்கள் வந்து ஸ்பேம் முட்டை இதெல்லாம் ஒன்றிணைச்சு அவங்கள்ட்ட கொடுத்து வாடகை மூலமாக ஒரு 10 மாதம் பெற்றெடுத்து ட்வின்ஸ் குழந்தைய பெற்றிருக்காங்க. இதுதான் இவங்க மேட்ரு.